ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு காமிக்ஸ் லைக் சீசன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெட் ப்ரொஃபஸர்ஸ் கார்னேஜோட இஷ்யூ 2. யாராவது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பட்டியும் ஆன் பண்ணி வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிச்சுன்னா பக்கத்தில் இருக்க லைக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா மறக்காமல் அதுக்கான ரீசனை கீழே கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நேற்று நீங்கள் போட்டது நீங்கள் எல்லாத்தையுமே நான் பார்த்தேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே நான் திரும்ப மாற்ற ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம இந்த இஷ்யூ உள்ள போகலாம். உண்மையை சொல்லு டெட்பூல், நான் இருக்கிற இடத்த நீ எப்படி கண்டுபிடிச்சேன்? நான் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம தான் போனேன், ஆனா இருக்கிற இடத்த எப்படி நீ கண்டுபிடிச்சு வந்தேன்? உண்மையை சொன்ன நான் அவனை உயிரோடு பெற்றுருவேன். உண்மையை சொல்றதுக்கு நான் எனக்குமே தயங்க மாட்டேன். உண்மையை நான் சொல்லிடுறேன். எப்படி வந்தேன்னா, விதி தான் எனக்கு இந்த வழியை காட்டுச்சு. நீ நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் நெசம். நீ எத்தனை தடவை நம்புன்னு சொல்லி எனக்கு தெரியாது, ஆனா விதி தான் வழி காட்டுச்சு. அதை வச்சுதான் நான் இங்க வந்தேன். அது எப்படி உனக்கு வழி காட்டியிருக்கோம், அதால் வழி காட்ட முடியாது அப்படின்னு சொல்லி நீ கேட்கலாம். எனக்கு புரியுது, உன்ன மாதிரி மிமிக்ரி பண்ற நினைச்சு நீ கோவப்படாது. ஆனா எல்லாத்துக்குமே ஒரு பேட்டர்ன் இருந்துச்சு, அந்த பேட்டர்ன் ஃபைண்ட் பண்ணி தான் நான் இங்கே வந்தேன். போய் சொல்லாத, என்னை ஃபாலோ பண்ணி உன்னால வந்திருக்கவே முடியாது. ஏன்னா நான் எந்த பேட்டர்னுமே இல்லாம ரேண்டமா தான் கொலைய பண்ணேன். உன்னால எப்படி அதை ஃபாலோ பண்ணி வர முடியும்? நீ என்னை ஏமாத்தலாம் ட்ரை பண்றியா டெட்பூல்? உன்னை இங்கே நான் கொண்டு தின்றுவேன். என்னையே ஏமாத்தலன்னு பாக்குறியா? உன்னை இங்கே கொண்டு இந்த பிரச்சனை எல்லாத்தையும் நான் இப்பவே முடிக்கிறேன். இதுக்கப்புறமா யார் என்ன தெரிய வர நானும் பாக்குறேன். சிம்பியர்ஸோட வீக்னஸ் என்னன்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும். நான் ஸ்பைடர்மேன் 3 ஒன்னு பார்க்காம இந்த இடத்துக்கு வரல. அதனால தான் வரும்போதே பாக்கெட்ல ரெண்டு பெரிய ஸ்பீக்கரை போட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். பாட்டு கேட்கறியா? பாட்டு போட்டு விடுவா? ஃபுல் சவுண்டில் உனக்கு போட்டு விடுறேன். கேட்குறியா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் நம்ம டெட்பூல் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்பீக்கர் ஆன் பண்ணேன். ஸ்பீக்கர்லேருந்து அந்த சோனிக் வந்து பார்த்தீங்கன்னா சோனிக் சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக வருது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா கார்னேஜ் அதை அஃபெக்ட் பண்ணுது. ஸோ கார்னேஜுக்கு சத்தம் வந்து பார்த்தீங்கன்னா தாங்காது. ஸோ அதனால கார்னேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வீக் ஆகிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் நம்ம டெட்பூல் வந்துட்டு பார்த்தியா, நான் சொன்ன மாதிரி நடந்துருச்சு. நீ என்ன தான் இருந்தாலும் சரி, ஏன் என்னோட அறிவுக்கு வந்து உன்னால் ஈடு கொடுக்கவே முடியாது? ஏன்னா நான் ஸ்பைடர் மேன் 3 பார்த்துருக்கேன். உன்னையெல்லாம் அசால்ட்டாக தோக்கடிச்சிட்டு நான் போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு இந்த பக்கம் டெட்பூல் சொல்லிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் நம்ம ஸ்ட்ரைக் வந்து பார்த்தீங்கன்னா டெட்பூலில் பட்டுன்னு அடிச்சிடுறாங்க. ஏ, ஒரு நிமிஷம் இருப்பண்ணு, நான் வந்து ஆரம்பத்துலேருந்தே ஒன்று பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அப்படியே கண்ணால் எனக்கு கொள்ற மாதிரி நீ முறைச்சு முறைச்சு பார்த்துட்டு இருந்தது எனக்கு புரியுது. நீ என்ன சொல்லுவாரு எனக்கு புரியுது. நீ சம காணல் இருக்கிற எல்லாமே எனக்கு புரியுது. பட் ஆனால் இருந்தாலும் இப்படிலாம் நீ அடிக்கக்கூடாது. ஏன்னா இப்போ பாரு, என் ஸ்பீக்கர் ஐயோ, என் ஸ்பீக்கரை உடச்சிட்டியா? போச்சு, என்கிட்ட இந்த ஒரே ஒரு ஆயுதமும் போச்சு அப்படி நான் சொல்லுவேன்னு நினைச்சிங்களா? இல்லை, அதுதான் என்கிட்ட இல்லை, என்கிட்ட இன்னொரு ரெண்டு கிரேனேட் இருக்குது அப்படின்னு சொல்லி டெட்பூல் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கையில் இருக்க கிரேனேட் வச்சுக்கி காலேஜ் மேலே போட்டு ட்ரேட் அப் பண்ணி கீழே குடியிறாரு. வெடிச்சு சத்தடா சாவு அப்படின்னு சொல்லி நம்ம டெட்பூல் கத்திக்கிட்ட கீழே குடிய அந்த கிரேனேட் வெடிக்க மாட்டேங்குது. டெட்பூல் கண் முடிச்சு பார்க்குறாரு, கிரேனேட் வெடிக்கலை, எந்த சத்தமுமே கேட்கல, கிரேனேட் வெடிக்கலையா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் டெட்பூல் கேட்க, தப்பு பண்ணிட்டேன் போல் உன்னோட லக்கன் நிற்பி, நீ ரொம்ப தூரம் வந்துட்டேன். இந்த தடவை உன்னோட வேப்பர் உன்னை காலை வாரி விட்டுச்சு. இதுக்கப்புறமா உன்னால் இங்கே தப்பிக்கவே முடியாது. உன்னோட கிரேடியட் வெடிக்க போகிறது கிடையாது. நான் உன்னை இப்போ பாட் பாட்டை கிழிச்சு கொண்டு சாப்பிட போகிறேன். அதுக்கப்புறமா என்ன பண்ணுற நானும் பார்க்குறேன். ஒரு செகண்ட் எனக்கு இப்போ தான் ஞாபகம் இருக்குது. பட்டன் அழுத்தினா தான் அந்த கிரேனேட் வெடிக்கும். அதை நான் மறந்தே போயிட்டேன் பார்த்தியா. தேங்க்யூ கார்னேஜ் நீ ஞாபகப்படுத்துறதுக்கு. இல்லை, நீ ஞாபகமே படுத்தலை. இல்லை பரவாயில்ல, நான் பட்டன் அழுத்துறேன். என்ன பட்டன் அழுத்தினா வெடிக்குமா? ஏ, ஒரு நிமிஷம் அழுத்தாத. ஒரே நல்ல கார்னேஜ், நான் ரெண்டு தடவை அப்படிச்சிருக்கேன். என்ன மாதிரி யாராவது பண்ணிருக்க முடியுமா? யாராலுமே பண்ணிருக்க முடியாது. கார்னேஜோட வீட்டுக்கே போய் கார்னேஜோட மூஞ்சிலேயே ரெண்டு தடவை நீங்க நான் கிரேனேட் தூக்கி போட்டிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கார்னேஜ்னால எதுவுமே பண்ண முடியல. இல்லை, கார்னேஜால என்ன எதுவுமே பண்ண முடியல. அப்ப நான் தான் இந்த இடத்துல ஹீரோ. என்ன சொல்றீங்க, நான் தான் நீங்க ஹீரோ எல்லாம் ஒத்துக்கிறீங்களா? அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது டெட்பூல். நீங்க கார்னேஜ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெட்பூல குத்திட்டா இன்னொரு பக்கம் டெட்பூல் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு குடல் எல்லாம் வெளியே வந்துருச்சு. ஏ, ஒரு நிமிஷம் ரெண்டு, நீ பறக்குறியா? அந்த பொண்ணால் பறக்க முடியுமா? இந்த விஷயத்தையே என்கிட்டயுமே யாருமே என்கிட்ட முன்னாடி சொல்லலை. எனக்கும் இதே மாதிரி ரொம்ப அழகாக பறக்கக்கூடிய ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நெட்பூல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மயக்கத்துக்கு போவேன். அந்த இடத்துல வந்து ஸ்லீட்டர்ஸ் கேசடியும் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டான ஷேக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சு போகிறாங்க. நெட்பூல் கண் முழிச்சு பார்க்கும்போது அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேருமே இல்லை. ஸோ திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா நெட்பூல் அவரோட லாக்கர் போகிறாரு. இந்த மாதிரிமா பொண்ணே, இந்த மாதிரி கண்ணாடி தோற, சி கதவை தோற, நான் என்னோட லாக்கரில் என்னோட பொருள்லாம் வச்சிருந்தேன், அந்த பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போகலான்னு வந்தேன். இதோ என் பேர் இங்கே இருக்குது, என்னோட கீ இங்கே இருக்குது, அந்த லாக்கர் நீ திரும்ப ஓப்பன் பண்ணுறதுக்கான சாவியை கொடுத்தனா நான் போய் அதை ஓப்பன் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் நம்ம டெட்பூல் சொல்ல உடனே இதை போட்டு வந்துட்டு, சார் உங்கள் பேர் சொல்லுங்கள். ஓ ஓகே, உங்கள் பேர் சார், நீங்கள் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா பில் கட்டாத காரணத்தினால இப்போ உங்களால் அதை திறக்க முடியாது. ஏன்னா நாங்கள் அது வந்து பார்த்தீங்கன்னா ஏலத்துக்கு விட்டுட்டோம். ஏலத்துக்கு விட்டுட்டீங்களா? என்னங்க சொல்கிறீங்க? நான் மல்டிவர்ஸில் போய் என்னோடய வெஸ்டேஜே நான் கொண்டு விட்டுருந்தேன், அதனால நான் நடுவில் வர முடியாமல் போயிருக்கோம். அதான் நான் இப்போ திரும்ப வந்துட்டேன், என்கிட்ட கொடுத்துருக்கலாம்ல, அதுக்குள்ளே ஏலத்துக்கு விட்டேன்னு சொல்கிறீங்க. என்னங்க நீங்கள் பொறுப்பே இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க? சரி, யாருக்கு நீங்கள் ஏலம் கொடுத்தீங்க? அந்த அட்ரஸே தாங்க, நான் அவங்ககிட்டே போய் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி டெட்பூல் அங்கே அந்த அட்ரஸை வாங்கிக்கிட்டு உடனே அந்த ஏலத்தில் எடுத்தாங்கல்ல. ஸோ அவனோட வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகிறாரு. இது உள்ளே இன்னும் எவனா உட்காந்துருக்கு போகிறான்னு தெரியல. இவன்ட்டு எப்படி முதல்ல நம்ம பேசி வாங்கிறது? நம்ம டெட்பூல்னு சொன்னால் முதல்ல இவன் நம்புவானா? சரி, இருந்தாலும் முதல்ல கதவை தட்டி திறப்போம். யார் வரானு தெரியல. தம்பி, உள்ளே யாராவது இருக்கிறீங்களாப்பா? என்னடா கதவை திறந்துட்டு மாமி சம்பளம் மாதிரி இருக்கிறேன், நீ வெளியில் வர்ற, யார் ராணி, எதுக்குடா ஏ ட்ரெஸ்ஸை போட்டிருக்கிற?
தலைவரே தலைவரே, நான் தான் தலைவர், உன்னோட மிகப்பெரிய ரசிக தலைவரே, நீ டெட்பூல் தானே, உன் பேர் வேட்வில்சன் தானே, தலைவரே நான் ஒரு மிகப்பெரிய ஃபேன் தலைவரே, அதனால தான் உன்னோட ட்ரெஸ்ஸே நான் எடுத்து போட்டுருக்கிறேன், பார்த்தல எனக்கு எப்படி இது பெர்ஃபெக்டாக ஷூட் ஆகல, ஆனால் நான் பார்க்கறதுக்கு டெட்பூல் மாதிரி தானே இருக்கிறேன், பார்த்தியா நான் உன்னோட மிகப்பெரிய ஃபேன் தலைவரே, வா தலைவரே வீட்டுக்குள்ளே வா தலைவரே, நம்ம உள்ளே போய் பேசலாம், உன்னை நான் டெட்பூல்னு சொல்லிட்டுமா இல்லை வேட்னஸ் கூப்பிட்டுமா தலைவரே, டே யாரா நீ, நீ என்னை வேட்வில்சன் கூப்பிட்டு இல்லை எப்படி வேணா கூப்பிடு, முதல்ல நீ வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போய் பேசலாம் வா அப்படின்னு சொல்லி நம்ம டெட்பூல் மாவட்டம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே போகிறாங்க. தலைவரே எங்கள் பார்த்தியா நீ இது வரைக்கும் கடந்த காலத்தில் பண்ண சம்பவம் எல்லாத்தையுமே நான் இந்த இடத்துல நோட் பண்ணி வச்சிருக்கேன் தலைவரே, என்கிட்ட இந்த பக்கம் லேப்டாப் இருக்குது, அந்த பக்கம் பிக்சரு, இந்த பக்கம் போஸ்டரு, இந்த பக்கம் உன் ட்ரெஸ்ஸு, எல்லா பக்கமும் நீ தான் தலைவரே, உன்னோட மிகப்பெரிய ஃப்ரெண்ட் தலைவரே, அது மட்டும் இல்லாமல் இப்போ நீ கார்னேஜ் போட்டு பழந்துக்கிட்டேன் பார்த்தியா, அது கூட எனக்கு தெரியும் நீ தான் பண்ண போகிறேன், ஏன்னா நான் முன்னாடி எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சிருக்கிறேன் தலைவரே, அடுத்து கார்னேஜ் எங்கே போகுதுன்னு கூட எனக்கு தெரியும், உனக்கு கூட தெரியாதுனா பார்த்துக்கோயே, அவளை ஏன் போகிற கார்னேஜ்க்கே எங்கே போகிறான்னு சொல்லி தெரியாது, ஆனால் எனக்கு தெரியும் தலைவரே கார்னேஜ் எங்கே போகிறான்ட்டு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் நம்ம டெட்பூலோட ஒரு மிகப்பெரிய ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கேன், இந்த பக்கம் நம்ம டெட்பூல் வந்துட்டு புரிஞ்சு போச்சு நான் எப்படி பைத்தியக்காரனோ அதே மாதிரி கார்னேஜும் பைத்தியக்காரன், எங்கள் ரெண்டு பேருக்கும் ஃபேனாக இருக்கேன், நீ நீ ஒரு பைத்தியக்காரன், அதனால தான் உன்னாலே இது எல்லாத்தையும் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுதுன்னு எனக்கு தெரியுது, ஆமாம் இப்போ கார்னேஜ் எங்கே போயிட்டு இருப்பான்னு உனக்கு தெரியல, சீக்கிரமாக சொல்ல அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் டெட்பூல் சொல்ல, இன்னொரு பக்கம் கார்னேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட கேர்ள் ஃப்ரெண்டோட காரில் வந்து பார்த்தீங்கன்னா பறந்து போயிட்டு இருக்காரு, ஸோ கார்னேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சொல்கிறாரு, ஹே ஷேக் நீ ஒன்று கவலைப்படாத, அந்த வேர்வெல்ஸ் ஏதோ போன தடவை ஃப்ளூக்கில் வந்துட்டா, இல்லைனா அவன் நல்லா வந்திருக்கவே முடியாது, நம்ம எந்த பேட்டர்ன் விட்டுட்டு போன நம்மளை ஃபாலோ பண்ணி வரதுக்கு அவனெல்லாம் நம்ம பிடிக்க முடியாது, ஏ தகரடாப்பா நீ சொல்கிறது எனக்கு கேட்டுதான் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கார்னேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பேசிக்கிட்டு இருக்கோம், அதே டெட்பூல் கொடுக்க பேசுகிறாரு, யாரா நீ, நான் எங்கே போனாலும் உனக்கு எப்போ நான் தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம கார்னேஜ் வந்து கேட்க, நம்ம டெட்பூல் வந்துட்டு நீ யார்கிட்ட இருந்தாலும் ஓடலாம், யார்கிட்ட இருந்தாலும் தப்பிக்கலாம், ஆனால் என் கிட்ட இருந்தால ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது, ஐ வில் பி வாட்சிங் யூ அப்படின்னு சொல்லி நம்ம டெட்பூல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்கு முன்னாடி ஒரு பெரிய வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் கார்னேஜால் வந்து பார்த்தீங்கன்னா காரை எந்த பக்கமும் திருப்பவும் முடியல, ஏன்னா வந்த ஸ்பீடுக்கு ஸ்ட்ரைட்டாக அந்த வண்டியில் தான் மோத முடியும், அந்த வண்டியில் மோதலை அப்படின்னாலும் நம்ம கார்னேஜை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெட்பூல் வந்து மோத போகிறாரு, வந்த ஸ்பீடுக்கு மோதின ஸ்பீடில் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரீக்கோட ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிபட்டுருது, சுரத்த வர ஆரம்பிச்சு அப்படியே அவங்க மயக்கமாகவும் ஆயிடுறாங்க, இதெல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த ஸ்லீட்லெஸ் கேசட்டிக்கு பயங்கரமாக கோவம் வந்து கார்னேஜாக மாறி டெட்பூலை தூக்கி போட்டு மிதிக்க ஆரம்பிக்கிறாரு, ஸோ அந்த கண்ணாடியை பிச்சு டெட்பூல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வெளியில் தூக்கி எடுத்துறாரு, டே ஜனனா பண்ணுற பொறுமையாடுறா அப்படின்னு சொல்லி நம்ம டெட்பூல் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நம்ம டெட்பூல் அவர் வெளியில் தூக்கி போட நம்ம டெட்பூல் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து விழுறாரு, இன்னொரு பக்கம் நம்ம கார்னேஜ் வந்து இறக்கிட்டு இந்த சண்டை வருவோம், இது நம்மளோட செகண்ட் ரோடு, இந்த சண்டையில் யார் சீக்கிறான்னு பார்க்கலாமா, டே டே யாரா நீ, எல்லாம் இந்த காமிக்கோட பேரே டெட்பூல் விசஸ் கார்னேஜ் தான், கண்டிப்பாக இந்த சண்டையில் நான் தான் ஜெயிக்க போகிறேன், இது கூட தெரியாமல் நீ சண்டைக்கு வர, இப்போல்லாம் நீ சண்டை போட்டால் செத்து போயிடுவடா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் நம்ம டெட்பூல் சொல்லிட்டு இருக்கா, அப்படியே இந்த இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கிறாங்க, ஸோ இன்னும் ஒரு ரெண்டு இஷ்யூ தான் இருக்குது, ஸோ இந்த இஷ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்காம கீழே கவர் பண்ணிருக்கேன், அண்ட் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் தட்டிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன், அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க, பிடிக்கல அப்படின்னா அதுக்கான ரீசனையும் மறக்காம கீழே கொடுத்துருங்க, ஸோ அடுத்த இஷ்யூக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஸோ கூடிய சீக்கிரமே அடுத்த இஷ்யூ வந்துடும், ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங், பை எவ்ரிவன்.